ட்ரீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட 30 வீடு வந்து பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு ஒரு வீடும் வந்து இப்போ நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளெல்லாம் எந்த அளவுக்கு வந்து கட்டியிருக்காங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு ஒரு வீடும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே இந்த சைட்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18-35 லட்சம் ரூபாய் வரையும் இந்த இடத்துல வந்து வீடுங்க வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம அதில் வந்து ஒரு வீட்டில் தான் வந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் வருது, 30 லேக்ஸ். இப்போ வந்து இந்த வீடு வந்து ஃபுல்லாக இன்னும் வந்து ஃபினிஷ் ஆகலை, கொஞ்சம் செமி ஃபினிஷில் தான் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம இது உள்ளே போய் பார்க்கலாம் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேஃப்டி கேட் இருக்குது. ஸோ இந்த வாசுக்கால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீக்வுட்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலோட சைஸ் வந்து 10x15 சைஸில் வந்து இந்த ஹால் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது இந்த ஹாலு. ஸோ டைல்ஸு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபால் சீலிங் வந்து போட்டிருக்காங்க, நல்ல ஒரு டிசைனில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம்குள்ளே போகிறோம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10x12 சைஸில் வந்து இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டோட இந்த விண்டோ வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பெட்ரூமில் நம்ம இருக்கும்போது, நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான டைப்பில் போடும்போது. ஸோ அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வந்து வந்துடும் இந்த பெட்ரூமில். அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுல்லாக நீட்டாக ஒரு லேப்டாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் வந்து உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து செமி ஃபினிஷில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடை வந்து புக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி டோரோ, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அழகு பார்த்திக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10x12 சைஸ் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்டோ அந்த மஸ்கிட்டோ நெட்டோட அந்த விண்டோ வந்து வந்துடும். இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளாஸு. ஸோ இந்த மாதிரியான விண்டோ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கபோர்டு வந்து வந்துடும். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரூமு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மேலே உங்களுக்கு ஒரு லேப்டாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம் வந்து இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ கிச்சனுக்கு போயிடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செமி ஃபினிஷில் தான் இருக்குது, நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து பில் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மேடை வந்து எல் ஷேப்பில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ டைல்ஸ் வந்து பாருங்கள், நல்ல டிசைனான டைல்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்டில் வந்து உங்களுக்கு டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன்லும் பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு லேப்டாப் வந்து வந்துடும். மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தாலே தெரியும். ஸோ எவ்வளோ பில்டிங் வந்து இங்கே வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட வீடு கிட்டத்தட்ட இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வீடு கிட்டே கட்டிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ வந்து பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போது செமி ஃபினிஷில் வந்து இருக்குது. ஸோ அந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வீடு வந்து ட்ரீம் ஹவுஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செமி ஃபினிஷ்லேயே வந்து நீங்கள் வீடை வந்து புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய விஷயம் அதில் நீங்கள் வந்து மாற்ற முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சைட் வந்து கிட்டத்தட்ட வேப்பம்பேட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அந்த சைட் வந்து இருக்குது. ட்ரீம் ஹவுஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை வந்து நீங்கள் வந்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து
ப்ரோக்கர் ஃபீஸ் வந்து இருக்காது, எந்த வித கமிஷனும் நீங்கள் வந்து தர தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருந்ததுன்னா அவங்க வந்து 90% வரையும் லோன் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. உங்களுக்கு வந்து அந்த சைட்டில் வீடு எதனா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுக்குறேன், ட்ரீம் ஹவுஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட நம்பர். நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.